رب العالمين والصلاة على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المتقين في جنات وعيون ادخلوها بسلام آمنين ونزعنا ما في صدورهم من غل إخوانا على سرر متقابلين لا يمسهم فيها نصب وما هم منها بمخرجين صدق الله العظيم. அல்லாஹுக்கு எல்லா புகழும். ரபிநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல சூரா அல் ஹிஜ்ர் அத்தியாயத்தினுடைய 44வது வசனம் வரை பார்த்தோம். கடைசியாக நடைபெற்ற தஃப்சீரினுடைய இறுதி ஆயத்துகளில் இப்லீசிடம் அல்லாஹ் சொன்னார், நீ எல்லாரையும் வழிகெடுக்க முனைந்தாலும் எனக்கென்று சில அடியார்கள் இருக்கிறார்கள், அந்த அடியார்களை நீ வழிகெடுத்து விட முடியாது. உன்னை பின்பற்றுகிற சில வழிகேடர்களை தவிர நீயும் சரி, உன்னை பின்பற்றுபவர்களும் சரி, இவர்களுக்கெல்லாம் வாக்களிக்கப்பட்ட இடம் ஜஹன்னம், அதாவது நரகம். இந்த நரகத்திற்கு 7 வாசல்கள் உண்டு. ஒவ்வொரு வாசல் வழியாகவும் நுழைவதற்கு ஒரு கூட்டம், பிரித்து எழுதப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. அவரவர்கள் நரகத்தினுடைய அந்த வாயின் வழியாக போவார்கள் என்கிற அந்த வசனங்களில் நரகம், இப்லீசுக்கும் அல்லாஹுவுக்கும் இடையிலே நடந்த உரையாடல், அதற்கு பிறகு இப்லீஸ் சபிக்கப்பட்டு பூமிக்கு அனுப்பப்பட்டது, நரகத்தினுடைய 7 தபக்காக்கள் என்னென்ன, நரகத்தினுடைய 7 பெயர்கள் என்னென்ன என்பதை பற்றி எல்லாம் சொன்னோம். நரகத்தையும் அதிலே நுழைவோரை பற்றியும் எல்லாம் சொல்லிவிட்ட ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து அதற்கு எதிரில் இருக்கக்கூடிய சுவனத்தை பற்றி சொல்லுகிறான். யார் அந்த சுவனத்தை சொல்லுங்கள், யார் சுவனத்திற்கு போவார்கள் என்று சொல்லுகிறான். இந்த சுவனம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அதனுடைய தன்மைகளை பேசுகிறான். இந்த வாரம் சூரா ஹிஜ்ர் 45 முதல் 50 வரையிலான சிறிய சிறிய வசனங்கள், 5 வசனங்கள் பார்க்கிறோம். அல்லாஹுவின் வார்த்தைகளை கேட்போம். 45வது வசனம், இன்னல் முத்தகீன ஃபி ஜன்னாதின் வ உயூன், நிச்சயமாக இறையச்சம் உள்ளவர்கள் சுவனங்களிலே இருப்பார்கள், அங்கே ஊற்றுக்களிலே இருப்பார்கள். உதுகுலுஹா பிஸலாமின் ஆமினீன், அந்த முத்தகீன்களை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தை, நீங்கள் அச்சமற்றவர்களாய் சலாமத்தாய் பாதுகாப்பாய் நீங்கள் சுருக்கத்துக்குள்ளே நுழையுங்கள். அவர்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய அழுக்கு, அழுக்காறு, பொறாமை, இதையெல்லாம் நாம் எடுத்து விடுவோம். இஹ்வானன், சகோதரர்களாக அவர்கள் நுழைவார்கள். அதா சுருளின் முதப்பாபிலி, தங்கள் கட்டல்களின் மீது உருண்டவர்களாய். லயமசுகும் பீஹா நசம், அங்கே அவர்களுக்கு களைப்பு ஏற்படாது. அவர்கள் அந்த சுவனத்திலே இருந்து வெளியேற்றப்பட மாட்டார்கள். நபியை என் அடியார்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள், அன்னி அனல் ஹஃபூர் ரஹீம், நானே மன்னிப்பவன் கிருபையாளர். மேலும் சொல்லுங்கள், எனது வேதனை தான் மிகவும் துன்புறுத்துகிற வேதனை. இது சூரா ஹிஜ்ரினுடைய 5 வசனங்கள். அல்லாஹ் முத்தகீன்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்று இந்த ஆயத்திலே சொல்லுகிறார்.
முத்தகி என்றால் யார்? நாம் சாதாரணமாக இணையற்றம் உடையவர் என்று அர்த்தம் சொல்லுகிறோம், தக்குவா உடையவர் என்று அதை தர்ஜுமா படுத்துகிறோம். முத்தகி என்றால் முத்தகிக்கு அர்த்தம் ரெண்டு மூணு அர்த்தம் சொல்லப்படுகிறது. முதல் அர்த்தம், பெரிய பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஒருவன் விலகி இருந்தால் அவனுக்கு பேர் முத்தகி. அவர் வாழ்க்கையில இதுவரையும் பெரும்பாவம் வந்ததில்லை. பெரிய பாவங்களாக சிறுக்கில இருந்து திருட்டு கொலை கொள்ளை விபச்சாரம் சூரியம், இந்த பாவங்களை எல்லாம் ஒருவர் செய்யவில்லை அவருக்கு முத்தகி என்று பெயர். இரண்டாவது கருத்து, இல்லை முத்தகி என்பது இவர்களுக்கு மட்டுமல்ல, ஷிர்க்கும் குஃப்ரும் இல்லாத எல்லாரையும் சொல்லலாம். ஷிர்க் இல்லை, குஃப்ர் இல்லை, இந்த ரெண்டையும் செய்யாத அத்தனை பேரையும் முத்தகி என்று நம்மாலே சொல்ல முடியும். மூன்றாவது, முத்தகி என்பதற்கு விளக்கம் ரெண்டுங்கள், அதாவது அல்லாஹ் வழிபட சொன்ன அந்த வணக்கங்களை எல்லாம் செய்ய வேண்டும், பாவங்களை எல்லாம் விட்டு விலக வேண்டும். இந்த ரெண்டு அம்சமும் இருந்தா அவருக்கு பேர் முத்தகி. அதுல யாருக்கும் சந்தேகமே இருக்க முடியாது. காரணம், அல்லாஹ் செய்ய சொன்னதை எல்லாம் செய்கிறார், அல்லாஹ் விட சொன்னதை எல்லாம் விட்டு விடுகிறார், இவருக்கு முத்தகி என்று நாம் சொல்லலாம். இங்க ஆக இந்த முத்தகிகள் சுவனத்திலே இருப்பார்கள். சுவனம்னு ஒற்றை வார்த்தையா சிங்குலர் வார்த்தையில சொல்லல, சுவனங்கள் என்று சொல்லுகிறார். குரானிலே நிறைய இடங்களிலே சுவனங்கள் என்று வருகிறது. சுவனம் என்பது ஒரு சுவனம் அல்ல. ரஹ்மான் சூராவில் வருகிறது, ஒளிமன் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சினால் இரண்டு சொர்க்கம் அவர்களுக்கு என்று வருகிறது. குரானிலே வேறு ஒரு வேறு பல இடங்களிலேயும் இதே போல ரெண்டு சொர்க்கம், அதே அர் ரஹ்மான் சூராவினுடைய பிற்பகுதியில் அவர்களுக்கு இவ்விரண்டும் அல்லாத வேறு இரண்டு சொர்க்கங்களும் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆக நான்கு சுவனங்கள். சுவனத்திற்கு வாசல்கள், எட்டு வாசல்கள் இருக்கிறது, நமக்கெல்லாம் தெரியும் எட்டு வாசல்கள். கடந்த வார தஃப்ஸீரில் நரகத்தினுடைய ஏழு அடுக்குகளை சொல்றோம், ஏழு ஃப்ளோர், ஏழு அடுக்குகள். நரகத்திற்கு அடுக்குகள் அல்ல, வாசல்களை எட்டு வகையான வாசல்கள் இருக்கிறது. சொர்க்கம் என்று நாம் சொல்லுகிறோம், அரபியிலே ஜன்னத் என்று பெயர். ஆனால் குர்ஆனில் ஜன்னத் என்று வருகிறது, அது அல்லாம நிறைய வார்த்தைகள் குர்ஆனிலே வருகிறது. குர்ஆனுக்கு அதாவது சொர்க்கத்திற்கு உள்ள பெயர்களாக நிறைய வருகிறது. ஜன்னத்தின் நஈம் என்று சொல்லுகிறான் அல்லாஹ், இது ஒரு சொர்க்கத்துக்கு பேர். ஜன்னத்துல் குல்த் என்று சொல்லுகிறான் சொர்க்கத்திற்கான பெயர். ஜன்னத்து அதின், அதின் என்று சொல்லுகிறான், அது சொர்க்கத்துக்கான பெயர். தாருல் முகாமா என்று ஒரு பெயர் குர்ஆனிலே இருக்கிறது, தங்கும் வீடுன்னு அர்த்தம். தாருல் கரார், உறுதியான வீடுன்னு அர்த்தம். இதெல்லாம் குர்ஆன்ல வர்றது சொர்க்கத்துக்கான வேறு பெயர்கள். தாருஸ் ஸலாம், சலாமத்தான வீடுன்னு அர்த்தம். அல் ஃபிர்தௌஸ், சொர்க்கத்தில உயர்ந்த சொர்க்கத்திற்கான பெயர். சூபா, சூபா என்பது சொர்க்கத்தினுடைய பெயர். ஹுஸ்னா, ஹுஸ்னா என்பது சொர்க்கத்தினுடைய பெயர். இப்படி நிறைய பெயர்களை அல்லாஹ் குர்ஆனிலே வழிநடத்தி சொல்லுகிறார். இந்த சொர்க்கத்திற்கு வாசல்கள் உண்டு, எட்டு வாசல்கள் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னதில் ஜன்னத்தி தமானியத்தா புவாபி, சுவனத்திலே எட்டு வாசல்கள் உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். சில நல்லடியார்களை சொல்லி விரும்பிய வாசல் வழியாக அவர்கள் சுவனம் செல்லட்டும் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், நோன்பாளிகள் எந்த வழியாக உள்ளே அழைக்கப்படுவார்களோ சொர்க்கத்தில் அந்த வாசலுக்கு பாபு ரையான் என்று பெயர். அதை ஒட்டித்தான் ரையான் என்று நிறைய பெயர் வைப்பார்கள், பாபு ரையான். இன்னொரு பாபு வாசலுக்கு பாபு ஜிஹாத் என்று பெயர். ஷஹீதுகள், சுகதாக்கள் அதன் வழியாக நுழைவார்கள். மற்றபடி மார்க்கத்தினுடைய கடமைகளிலேயே பெயர்கள் சொர்க்கத்திலே இருக்காது. பாபு சலா,
தொழுகையின் வாசல் என்றொரு வாசல் உண்டு. பாபு சதகா தர்மத்தின் வாயில் என்று ஒரு வாசல் உண்டு. பாபுல் காதலின் கோபம் வருகிற போது அதை அடக்க நின்று அதை விழுங்கியவர்கள், அதாவது கோபத்தை கட்டுப்படுத்தவர்களை நின்று விழுங்கியவர்கள் என்று சொல்றது அந்த பாபுல் காதலின் இருக்கார். பாபுல் ஈமான் என்று ஒரு வாசலுக்கு பெயர். சொர்க்கத்தினுடைய வாசல்களிலே இன்னொரு வாசலுக்கு பாபுல் தௌபா என்று பெயர். இதே வாசலைத்தான் ஒரு சில கிதாபுகளில் பாபு முகம்மது என்று ரசூலுல்லாஹி செல்லமுடைய பெயர் என்றும் இருக்கிறது. அது இவெல்லாம் சொர்க்கத்தினுடைய வாசல்கள். இந்த சொர்க்கங்களிலே யார் இருப்பார்? முத்தகீன்கள் இருப்பார்கள். இன்னல் முத்தகீன ஃபி ஜன்னாத்தின் உயூன். சொர்க்கத்திலே சொர்க்கங்களிலே இந்த முத்தகீன்கள் இருப்பார்கள், இரையற்ற உள்ளவர்கள் எல்லாம் இருப்பார்கள். அது போக வெறும் ஜன்னாத் மட்டும் சொல்லல, அல்லாஹு தஆலா உயூன்னு சொல்றான். உயூன்னா ஊற்றுக்கள், ஆறுகள், இது எல்லாம் சொல்றது. ஒரு சொர்க்கத்திலே அப்படிப்பட்ட ஆறுகள் உண்டு. அநேகமாய் குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவர்களுக்கு தெரியும், குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பவர்களுக்கு கண்டிப்பாய் தெரியும். மிகுதமான இடங்களில் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற இடமெல்லாம் ஜன்னாத் என்று எங்கெல்லாம் குர்ஆனில் வருகிறதோ பெரும்பாலும் தஜ்ரீமின் தாக்கிகள் அன்னார் என்று பின்னாலேயே வாக்கியம் வரும். ஜன்னாத் சொர்க்கங்கள், தஜ்ரீமின் தாக்கிகள் அன்னார், அதிலே அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனம் என்றுதான் சுவனத்தை அல்லாஹ் எத்தனை இடத்தில் சொல்லுகிறானோ அப்படிப்பட்ட பெரும்பாலான இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறார். ஆறு இருக்கிறது. சரி, என்ன ஆறு இது? இங்கே ஆறுகள் என்று வருகிறது, ஊற்றுக்கள் என்று வருகிறது, குர்ஆனின் வேறு இடத்தில் வருகிறது. அத்தருள் ஜன்னத்தில் லத்தி ஒழிதல் முத்தப்போ, முத்தகீன்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற அந்த சொர்க்கத்தில் தூய்மையான கலப்பற்ற நீர் ஓடுகிற ஆறு உண்டு. அன்ஹாருமின் லபனில்லமே தவையர் தோழமா, சுவை மாறாத சுத்தமான பால், பால் ஓடுகிற ஆறு, பாலாறு அங்கே இருக்கிறது. குடிப்பவர்களுக்கு சுவையான மதுவுடைய ஆறு உண்டு. நீங்க மதுனை ஒண்ணு ஒண்ணு சொல்றது உண்டு, இங்க ஹராமெல்லாம் அங்க ஹலாலு, அதனால அங்க சாராயம் கல்லு மாதிரி, அது சாராயம் கல்லோடு எல்லாம் ஒப்பிட முடியாது. அது ஒரு விதமான மது, போதை எல்லாம் ஏறாது, தள்ளாட மாட்டாங்க, கெட்டவாக்க பேச மாட்டாங்க, காவால ஊர்ந்து கிடக்க மாட்டாங்க, நான் என்ன பேசுறேன்ற நிதானமே இல்லாம உலர மாட்டாங்க. இதெல்லாம் இல்லாத ஒரு ஹம்ரு, ஒரு மதுவனுடைய ஒரு சுவை. சொல்ல போனா பழச்சாறு தானே, ஒரு குடம் போட்டு அதை மதுவாக மாற்றுகிறார்கள். ஒரு நல்ல பேரிச்சம்பழத்தில் நல்ல ஜூஸ் போட்டு ஒரு தூக்கு பாத்திரத்துல மூணு நாள் மூடி வச்சு திறந்தா ஆட்டோமேட்டிக்கா சாராய வாசல் அடிக்கும். ஆனா ஒரு ஒரு பழச்சாறுகளினுடைய கூட்டு கலவை, பழச்சாறுகளோடு கண்டதையும் வினிகரையும் சுண்ணாம்பையும் எல்லாம் சேர்த்து உருவாக்கப்படுவது தானே மது என்பது. அங்கே உள்ள மது என்பதெல்லாம் அதனுடைய தரம் வேறு. இங்க இருக்கிற மாதிரியே சரக்கு அங்க இருக்கும் போடுறது அப்படின்னு இந்த சீப்பான வார்த்தைகள்ல சோழத்தினுடைய ஆறுகளை சொல்லிவிட முடியாது. எனவே தூய்மையான நீர் அந்த ஆறு, கலப்பற்ற பால் அந்த ஆறு, அதுக்கப்புறம் மது, அதுக்கப்புறம் பரிசுத்தமான தேனுடைய ஆறு, நாலு ஆறுகளும் இருக்கும். நாலு ஆறுகளை குறித்து குர்ஆனிலும் பேசப்பட்டிருக்கிறது, ஹதீஸிலும் பேசப்பட்டிருக்கிறது. நாலு ஆறுகளையும் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக வார்த்தைகளால் சொல்லிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆறுகளை பற்றி, அதன் தன்மைகளை பற்றி எல்லாம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார்கள். இந்த நாலு ஆறுகளுமே அரிசியில இருந்து புறப்படுவதாய் சொல்லுகிறார்கள். நாலு ஆறு எங்கிருந்தாலும் ஸ்டார்ட் ஆகணும் அல்ல, ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகணும் ஆறு. நீங்க அந்த ஆறை குடிச்சுக்கிட்டு போய் மூலத்தை பார்த்தால் சுவனத்தினுடைய ஆறுகள் எல்லாம் அரிசியிலிருந்து வருகிறது.
அரிசியிலிருந்து வரக்கூடிய நான்கு ஆறுகள் நான்கும் மாறுபட்ட சுவைகளை உடையவர். யாரோ பெயர் ஞாபகத்தில் இல்லை, ஒரு மாறுக்கு அறிஞரிடத்தில் அதை விவாதமாக யாரோ போய் பேசுவார்கள். ஒரு இடத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறீங்க, நாலு ஆறுங்கிறீங்க, எல்லாமே டேஸ்ட் வேற வேறையா இருக்கு. ஒன்று தண்ணி, ஒன்று பால், ஒன்று தேன், ஒன்று மது. ஆனா இந்த நாளுடைய ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடம், ஒரு இடத்திலிருந்து, ஒரு பாறையிலிருந்து, ஒரு மலையிலிருந்து, ஒரு இடத்திலிருந்து போறப்போன நாளும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அப்போ அந்த மார்க்கு அறிஞர் விளக்கம் கொடுத்தா, மண்டையில இருந்து தான் எல்லா தண்ணியும் இறங்குது. அது மூக்குல போகும்போது சளியாக வரும், காதில போகும்போது சீடாக வரும், வாயில வரும்போது அது ஜொருள் ஜலவையாக வரும், கண்ணில வருகிற போது கண்ணீராக வரும். நாளும் நாலு சுவை, கண்ணீருடைய சுவைகள், எச்சினுடைய சுவைகள் வேறு, சீடோ சளியோ எதுவாக இருந்தாலும் வேறு வேறு. ஏன், ஒரு இடத்துல இருந்து புறத்து வர தண்ணி போற இடத்தை பொறுத்து, போற பாதையை பொறுத்து நாளா மாறலையா? அந்த மாதிரிதான் பாலாறு தேனாறு எல்லாம் இடம் புறப்படுகிற இடம் ஒரு இடம் என்று சொல்லுவார்கள். இப்ப நானும் ஒரு இடத்திலிருந்து புறப்படுகிற குர்ஆனில் அல்லாஹ் சுவனம் என்று தனியாய் சொன்னதை விட 90% குர்ஆனிலே ஜன்னா ஜன்னத் என்கிற வாக்கியம் வரும்போதெல்லாம் அங்கே அருவிகள் ஆறுகள் சதா ஓடிக்கொண்டிருக்கும் என்ற வார்த்தையையும் அல்லாஹ் சொல்லுவான். ஆக இன்னல் முத்தகீன, இறையச்சம் உள்ள முத்தகீன்கள், அவர்கள் சொர்க்கங்களிலே இருப்பார்கள், ஆறுகளில் ஓடைகளில் ஊற்றுக்களில் இருப்பார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், போங்க சொர்க்கத்துக்கு. எப்படி போங்க தெரியுமா? பிசலாமின் ஆமினின், சலாமத்தா போங்க, பயம் இல்லாம போங்க. இது ரெண்டு ரொம்ப முக்கியம். சலாமத்தா போறது முக்கியம், அதே மாதிரி பயம் இல்லாம அச்சம் இல்லாம இருக்கிறது. என்ன அச்சம்? எல்லா விதமான வியாதிகளில இருந்து சொர்க்கத்துக்கு போறவங்களுக்கு அச்சம் தீந்துருச்சு. எல்லா விதமான ஆபத்துகளில இருந்து அச்சம் தீந்துருச்சு. ஒரு இடத்துல ஏதாவது ஒண்ணு கிடைக்கிறப்போ அது இனிமேல் உங்கள்கிட்டயேதான் இருக்கும் நிரந்தரமா, உன்னை மட்டும் போகாதுன்னா ஒரு அவன ஒரு நிம்மதி வரும். ஏன்னா சொர்க்கத்துல அல்ல, அந்த மாதிரி சொர்க்கத்திற்கு முரண்பாடான எல்லாத்தையும் எடுத்துட்டான். உள்ளுக்குள்ள மவுத்து இல்லை, உள்ள ஒன்ஸ் என்ட்ரி ஆயிட்டம்னா சொர்க்கத்துக்குள்ள அதுக்கப்புறம் மவுத்து கிடையாது, அதுக்கப்புறம் தூக்கமும் கிடையாது, அதுக்கப்புறம் இந்த உடம்பு சரியில்லாம போறது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, அதுக்கப்புறம் இந்த கவலை துக்கம் இதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே துன்யால இருக்கும். துன்யாவுக்கும் சொர்க்கத்துக்கும் உள்ள வேறுபாடா இருக்கான். இங்க வந்து நல்லாவும் இருந்துக்கணும், திடீர்னு உடம்பு சரியில்லாம போவோம் அதையும் பேஸ் பண்ணிக்கணும், அப்புறம் திடீர்னு கவலையா வந்துடும், பயமா வந்துடும், தூங்கிடுவோம், மூத்த போயிடுவோம், இது எல்லாமே இருக்கு இதுல. அதாவது நீங்குவதற்கான பயம் இங்க அதிகம். நீங்க கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிருப்பாரு, இவருக்கு கிடைக்க வேண்டியது மிஸ் ஆயிருக்கும். கொஞ்ச நேரம் தூங்குனா என் கையை விட்டு போயிடுச்சுப்பாரு, அங்க தூங்குற வேலையே கிடையாது. அதனால கையை விட்டு போறதுங்கிற வேலையும் கிடையாது. நான் உடம்பு சரியில்லாம படுத்திருந்தேன், அந்த டைம்ல இதெல்லாம் நடந்ததுனால எனக்கு தெரியல அப்படின்னு இங்க துன்யாவில் சொல்லுவோம், அங்க சொல்ல முடியாது. எனவே மௌத்து இல்லை, தூக்கம் இல்லை, கவலை இல்லை, பயம் இல்லை, நோய் நொடிகள் இல்லை, இதெல்லாம் இல்லாமல் இருக்கிற போது அதுக்கு பேரு ஆமீன். நீங்கள் சொர்க்கத்திற்குள்ளே செல்லுங்கள், சலாமத்தாகவும் பயங்கள் எதுவும் எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் உள்ளே போகலாம். சஹீஹு முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருகிறது, ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குதுரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மறுமையில் அல்லாஹ் சுவனவாசிகளை பார்த்து ஒரு மலக்கை விட்டு அல்லாஹ் அழைப்பு கொடுத்து சொல்லுவார். அந்த மலக்கு சுவனவாசிகள் இடத்திலே சப்தம் போடுவார், முனாதி நாதா முனாதின் இன்னலக்கும் அந்த நீங்கள் இனிமேல் ஆரோக்கியத்தோடு மட்டும் இருப்பீர்கள், நோய் வாய்ப்பட மாட்டீர்கள். இது ஒருவரின்
இரண்டாவது வரி, இன்னும் அந்த தமூத்தும் நீங்கள் ஹயாத்தோடு மட்டும்தான் இருப்பீர்கள், எனவே உங்களுக்கு இனிமேல் மௌத்து வராது. அடுத்து நீங்கள் வாலிபமாக மட்டும்தான் இருக்க முடியும், எனவே உங்களுக்கு இனிமேல் வயதாகாது, உங்களுக்கு இனிமேல் வயது கூடாது. அடுத்து நாலாவது வரி, நீங்கள் சுகம் அனுபவிப்பீர்கள், அந்த சுகம் எப்போதும் தீர்ந்து போகாது. நாலு வரி அழகான வரி, ஆரோக்கியமா இருப்பீங்க நோய் வராது, ஹயாத்தோடு இருப்பீங்க மௌத்து வராது, பாலிபமாவே இருப்பீங்க வயோதிகம் வராது. இது ரொம்ப பெரிய விஷயம். 33 வயசுல உள்ள நுழைஞ்சு சொர்க்கத்துல எல்லாத்துக்குமே போனவங்களுக்கு பெரும்பாலும் வயசு 33. சரி, 33 வயசுல உள்ள அனுப்பிச்சு 10 வருஷத்துல 43 ஆச்சு, அப்புறம் 20 வருஷம் ஆச்சு, அப்படின் கூட இதாச்சுன்னா நம்ம அங்கேயும் போய் உட்காந்துக்கிட்டு வயசாயிடுச்சு, மூட்டு வலி முதுகு வலி, அப்புறம் மெல்ல முடிய கருப்பாட்டை அடிக்கிறது அது இது, அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் கூடும் போது கனி இது அங்கேயும் பிறந்தனால அப்படி இப்படின்ட்டுலாம் போகும் இல்லையா? இது எதுக்குமே வேலை இல்லை. உள்ள போனா என்ன வயசோ அந்த வயசு தான் அவ்வளவுதான். நீங்கள் அந்த சுப்போ பலத்தகம், நீங்கள் ஒருபோதும் வயோதிகமாக மாட்டீர்கள். அடுத்து கடைசியா, அங்க இருக்கிற சுகங்கள், அந்த சுகங்கள் எந்த காலத்திலையும் அழிஞ்சு போகாது. நீ இதுக்கெல்லாம் பேருதான் ஆமீன், சொர்க்கத்துக்குள்ள போங்க, போகிற போது உங்களுக்கு சலாமத்தாக எந்த ஆபத்துகளும் இல்லாம இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆமினின், எல்லா பயமெல்லாம் தெரிந்தவர்களாக நீங்கள் உள்ளே நுழைவீர்கள். மிக முக்கியமானது, சொர்க்கத்திற்குள்ளே போகிற போது இந்த மாதிரி உள்ள துன்யாவில எதையெல்லாம் பயப்படுவோமோ அதெல்லாம் இல்லாம இருக்கணும். அப்படி இருந்தா தான் அதுக்கு பேரு சொர்க்கம். சரி, சலாமத்தா போங்கன்னு சொல்லிட்டான், பாதுகாப்பா அச்சமற்று போங்கன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் சொல்றான், உள்ள நுழையிறப்பவே உள்ள போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்கிற அழுக்க பூரா எடுத்து விட்டுருவோம். பொறாம அடுத்தவங்களை பத்தி கெட்ட எண்ணம் இதையெல்லாம் எடுத்து விட்டுட்டு தான் சொர்க்கத்துக்கு அனுப்புறோம். இல்லைன்னா அங்கேயும் இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஆயிடும். அவரு ஏதாவது ஒரு வாழ்க்கையில ஏதாவது முன்னேறி இருப்பாரு. இவங்க உட்கார்ந்துட்டு பொறாமப்படுறது அப்படியா? அவருக்கா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ள இவனுக்கெல்லாம் இப்படியா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? சொர்க்கத்துக்குள்ள போனா அதெல்லாம் இருக்க, சொர்க்கத்துல போனா அவரு ஏன்னா அங்க போய் இது வந்துச்சுன்னு வைங்களேன், மேல மேல உயர்ந்த தர்ஜாலையெல்லாம் யார் இருப்பா? நபிமார்கள் இருப்பாங்க, நன்னூர்கள் இருப்பாங்க, ஷஹீதுகள் இருப்பாங்க, சாலிஹீன்கள் இருப்பாங்க, சித்தீகீன்கள் இருப்பாங்க. இவன் அவங்களெல்லாம் பார்த்து பொறாம பார்த்து உட்கார்ந்து இருந்தான்னா சொர்க்கம் சொர்க்கமா இருக்காரு. அதனால என்ன பண்றான்னா, சொர்க்கத்துக்குள்ள அனுப்புறதுக்கு முன்னாடியே உள்ளத்தை ஒரு தடவை வாஷ் பண்ணி உள்ளுக்குள்ள இனிமேல பொறாமை, அழுக்காறு, அழுக்கு, மாசு, அடுத்தவனை பத்தி கெட்ட எண்ணம், அவன் வளர்ச்சியை பொறுத்துதான் இருக்கிறது, இதெல்லாம் கழுவி விட்டு அனுப்புறது. இப்ப என்ன ஆகும்னா, நமக்கு பக்கத்துல இருக்கிறவர் திடீர்னு சொர்க்கத்துல வேறு தரச்சாம கூட்டிட்டு போவாங்க, இவருக்கு அது எந்த டிஸ்டர்பும் பண்ணாது. திடீர்னு ஏதாவது கீழே இறக்கலாவோ மேல ஏறனாவோ இதெல்லாம் எந்த டிஸ்டர்ப் பண்ணாது. காரணம் என்னன்னா, மனசுக்குள்ள இருக்கிற விரோதம், குரோதம், பொறாமை எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். இங்க துனியால பிரச்சனை என்னன்னா, அத்தனையும் இருக்கிறதுனால தான் நல்லா பழகுறவங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டுமல்ல, சொந்த அண்ணன் தம்பிகளை, அண்ணன் கொஞ்சம் நல்லா வந்துட்டாரு அல்லது தம்பி கொஞ்சம் நல்லா வந்துட்டாரு அப்படின்னா கூட பிறந்தவனுக்கே பிடிக்க மாட்டேங்குது. அவனுக்கு என்ன இவ்வளவு கிடைக்குது, அவன் என்ன இப்படி போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு முன்னாடி பாக்குறப்போ அல்ஹம்துலில்லாஹ் இல்லாண்டுக்குவாரு. இந்த மனசுக்குள்ள உள்ள எரிஞ்சிட்டு இருக்கும், அது பொறாமை தீ எரியும். அதனால சொர்க்கத்துக்குள்ள போயும் அவங்களுக்கு அவ்வளவு பரிசு கிடைச்சிருக்குது, அவங்க அவ்வளவு பெரிய சொர்க்கத்துல இருக்காங்க, அவன் என்ன திருதோஷம் இருக்கான், இவங்க என்ன இல்லியில் இருக்காங்க, அப்படி இப்படின்னு எல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அல்லாஹ் அதை என்ன கழட்டிட்டு அனுப்புறான்.
அப்போ கல்வியில இருக்கக்கூடிய பொறாமைகள் அகற்றப்பட்டு உள்ளே போவார்கள். அதற்கு அலி ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நாங்கள்லாம் அந்த லிஸ்ட் அப்படிங்கிறாங்க. என்னன்னா சின்ன சின்ன சண்டையெல்லாம் வந்துச்சல்ல சஹாபாக்களுக்கு இடையில, நானு அல்லஹா ரதி அல்லா பண்பு, உஸ்மான் ரதி அல்லா பண்பு, ஜுபேர் ரதி அல்லா பண்பு, அல்லாஹ் அநேகமா எங்களை பத்தி தான் இந்த ஆயத்துல சொல்றான். எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் உள்ள விடுவான். அப்ப என்னாகும், சொர்க்கத்துல போன உடனே அலி மேலையா, தல்ஹா மேலா, ஜுபேர் மேலா, இவங்க மேலா, அவங்க மேலா இந்த பிரச்சனையே வராது. இது அல்லாஹு தஆலா எங்கள் விஷயத்தில் தான் இதை எல்லாம் இறக்குகிறான் அப்படின்னு சொல்லி, இது வந்து ஒரு கருத்து. தஃப்ஸீர்ல இன்னொரு கருத்து என்னன்னா, நேரம் இங்கிருந்து சொர்க்கத்துக்கு போறப்போ கரெக்டா உள்ள கூப்பிட்டு எல்லாம் கழுவி விட்டு போன அனுப்புறது இல்ல, அதுக்கு முதல்லயே அதற்கு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் திருக்குர்ஆன் விரிவுரையாளர் அவங்க எழுதுறாங்க, சொர்க்கத்தினுடைய வாசலில் வைத்து அல்லாஹு தஆலா முஃமின்களினுடைய கணக்கு வழக்குகளை விசாரிச்சு தீர்ப்பு சொல்லுவான். அவர்கள் அந்த இடத்துல தடுக்கப்படுவார்கள். யார் யாருக்கு அநீதம் செய்தார்களோ அதற்காக அங்கே பழிவாங்கப்படும். துனியாவில் என் இடத்த அவர் எடுத்திருப்பார், துனியாவில் என்னோட காஸ்ட் பணத்தை திருடியிருப்பார். அப்ப அவருக்கான விசாரணைகளும் நீதி விசாரணை நடந்து தீர்ப்பானதுக்கு பிறகு அதுக்கப்புறம்தான் கூப்பிட்டு சுத்தப்படுத்தி அனுப்புறாரு. அப்படியே அனுப்புனா இங்க உள்ளது அந்த திரும்ப கண்டனி ஆயிரும். தெரியுமில்ல, நீ எங்கிட்ட இருந்து எடுத்த வந்தால நீ எப்படி இது பண்ண, உனக்கு ஏது காசு, நீ இப்படி அடிச்சிருந்தானே அப்படின்னு அங்க போய் பேசிட்டு இருப்பாங்க. நடந்ததெல்லாம் குடுக்கல் வாங்கல்லாம் இங்க சரி செய்யப்பட்டு அதற்கு பிறகு உள்ளே அனுப்பப்படுகிற போதுதான் இந்த மாதிரி பொறாமைகள் எல்லாம் இல்லாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் மூணு வருஷம் சொல்லிட்டாங்க. இப்போ முத்தகீன்கள் சுவனங்களிலும் ஆறுகளிலும் ஓடக்கூடிய அங்கே இருப்பார்கள், சலாமத்தாவும் பாதுகாப்பாகவும் உள்ள நுழையலாம். அடுத்து மூணாவது, நுழையிறதுக்கு முன்னாடியே அவங்க உள்ளத்தை பூரா கழுவி சுத்தம் பண்ணி உள்ள விடுவோம். இப்ப நாலாவது சொல்றான், இடையில அவர்கள் கட்டில்களிலே புரண்டிருப்பார்கள். இந்த குரான்ல நிறைய இடத்துல இது வருது. என்ன கட்டல்ல முத்தகாமிலேன்னா புரண்டு கொடுத்துட்டு இருப்பாங்க, கட்டல்ல புரண்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. இது ஒரு அரபியில இது ஒரு பழமொழி மாதிரி வாசகம். கட்டல்ல பொருள்றதுங்கிறது அர்த்தம் வந்து அவங்க சுகமா இருப்பாங்கன்னு அர்த்தம். நாம சொல்றோம்ல, உனக்கு என்னப்பா ஜாலியா கட்டல்ல அப்படியே உருண்டு உட்கார்ந்துருப்ப அப்படிமோ, உனக்கு என்ன கட்டல்ல படுத்துக்கிட்டே சாப்பிடுவ அப்படிமோ, படுத்துக்கிட்டே சாப்பிடறான்னு அர்த்தம் இல்ல, உட்கார்ந்தான் சாப்பிடுவாரு சொல்றது அப்படி. அந்த மாதிரி குரான்ல நிறைய இடத்துல அவர்கள் கட்டல்களின் மீது ஓட்டு கொண்டிருப்பார்கள் அப்படின்னு வரும். இப்ப சொர்க்கத்தினுடைய அடுத்த தன்மையல்ல சொல்றான், அவர்களுக்கு களைப்பு ஏற்படும். ஒரு விதமான ஓடி ஓடி களைச்சு உழைச்சு உழைச்சு களைச்சு ரொம்ப டயர்டாக இருந்துப்பாங்கல்ல, இதெல்லாம் இருக்க சொர்க்கத்துல மாறி மாறி சாப்பிட்டுதான் இருப்பார், மாறி மாறி குடிச்சுதான் இருப்பார், மாறி மாறி ஏதாவது தான் இருக்கும், டயர்டு வரணும்ல, டயர்டு வராது. டயர்டு இல்லாமல் இருக்கிற இடத்துக்கு பேர் சொர்க்கம், டயர்டு இருந்துச்சுன்னா அப்புறம் அதுக்கு பேர் சொர்க்கம் இல்லை. எனவே இந்த டயர்டா இருக்கு எனக்கு அப்படிங்கிறது துனியாவுடைய வாசகம் அது, அது துனியாவோட அந்த வாசகம் முடிஞ்சு எனக்கு களைப்பாக இருக்கிறது. களைப்பு வந்து சொர்க்கத்துல கிடையாது. குர்ஆன்ல நிறைய அப்துல்லாஹ் அல்லதி அஸ்ஹர் அன்னல் ஹசன், கவலைகளை எல்லாம் போக்கி விட்டு இந்த சொர்க்கத்துல நம்மளை சேர்த்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழ்னு வரும். வேற ஒரு இடத்துல ரசமும் வரா யமஸ்வனா ஃபீஹா லுஹும், அங்கே எந்த விதமான களைப்புகளும், உழைத்து உழைத்து களைத்தவர்களோ வேலை செய்து களைத்தவர்களோ இதெல்லாம் அங்க வராது அப்படின்றது. களைப்பு இருந்துச்சுன்னா அது பெரு சொர்க்கம் அல்ல. பல ஹதீஸுகள்ல வந்து இந்த மாதிரி களைப்பெல்லாம் அவர்களுக்கு இருக்காது அப்படின்னு வரும். இப்படி வருது,
ஜிப்ரஹீம் ரசூலுல்லாஹிடத்தில் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், அல்லாஹுவின் தூதரே, ஹாதிஹி கதீஜா கத் அதத் மஅஹா இனாஹு மின் தஆமின் அவ் இதாமின் அவ் ஷராபின். இதோ கதீஜா வருகிறார், அவரோடு ஒரு பாத்திரம் இருக்கிறது, அந்த பாத்திரத்தில் உணவோ குழம்போ தண்ணீரோ ஏதோ ஒன்று அவர் எடுத்துக்கொண்டு வருகிறார். இதிய அத்தத்துக்க கதீஜா உங்களிடத்துல வந்தால் அந்த கதீஜாவின் இடத்தில் நீங்கள் அல்லாஹ் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள், எனது சலாமையும் சொல்லுங்கள் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், கதீஜாவுக்கு சுவனத்தில் மரங்களில் இழையப்பட்ட ஒரு அற்புதமான மாளிகை ஒன்று உண்டு. லா ஹஸ்ப வலா நஸ்ப, அங்க எந்த கவலை களைப்பு எதுவுமே அந்த வீட்டில இல்லை அப்படின்னு கதீஜா மட்டும் சொல்லுங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு உணவு கொடுக்க வர்றாங்க, யாரு, மனைவி. இது ஒரு ஹதீஸ் தான். இந்த ஹதீஸ்ல ரெண்டு மூணு செய்தி இருக்கு. முதல் செய்தி, ஒருத்தர் வந்து மனைவியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் எதிரில் மனைவி தென்படுகிற தூரத்தில் இருந்தாலும் ஒரு அந்நியவர் மனைவிக்கு டைரக்டா சலாம் சொல்லக்கூடாது, கணவர் வழியாகத்தான் சலாம் சொல்ல வேண்டும். உங்க வீட்டுல வர்றாங்க, சலாம் சொல்லுங்க. உங்க வீட்டுல அங்க நிக்கிறாங்க, சலாம் சொல்லுங்க. அல்லது வீட்டை விட்டு கிளம்புறப்ப வீட்டுல உள்ளவங்களுக்கு சலாம் சொல்லுங்க. அவங்க முன்னாடியே வந்துட்டாலும் கூட அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம கையை தூண்ட கூடாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த பாடத்தை சொல்லி தருகிறார்கள், பார்த்து விட்டார்கள், பார்த்ததோடு வருவது. அப்போ மலக்காக இருந்து, அதாவது ஆசைகளுக்கும் ஆபாசங்களுக்கும் அப்பாற்பட்டவர்கள் மலக்குங்க, அவங்க வந்து சலாம் இப்படிதான் சொல்றாங்க. இது வந்து ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், ஹஜ்ரத் கதீஜா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லிவிட்டான் என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு நபிக்கு அவர்களுடைய மனைவி ஆற்றிய மிகப்பெரிய சேவைக்கான பங்களிப்பு, அது அதுக்கான சான்றிதழ். இது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கீழே ஜபலுன் நூர்ல தானே அது இருக்கு, நூர் மலையில தான் ஹிரா குகை இருக்கு. குகைக்கு பேரு ஹிரா, மலைக்கு பேரு ஜபலே நூர். ஜபலே நூர் கீழே இருந்து மேல நம்மளாலேயே ஏற முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு ஏற முடியல. அன்னைக்கு மக்காவுல வீட்டுல இருந்து சுவிட்சர்லாந்து செல்லக்கூடிய இடத்துக்கு ஹிராவுக்கு ஏறணும், ரொம்ப கஷ்டம். ஏறி 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 ஒரு கட்டத்துல களைப்பாயிடும். அதாவது பழைய இப்ப இடிச்சாங்க கதீஜா அம்மாவுடைய வீடு, பைத கதீஜாவில இருந்து சற்றுக்குரிய 4 கிலோமீட்டர் வைக்கலாம், 5 கிலோமீட்டர் வைக்கலாம் எங்க ஹிராவில இருந்து. இப்போ தங்களுடைய வீட்டில இருந்து ஹிராவுடைய குகைக்கு போய் சேருகிறவங்க ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு அம்மா ஒரு பாத்திரத்துல கையில எடுத்துட்டு நடந்து போகணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல சாதாரணமா நாமெல்லாம் வாக்கிங் போற மாதிரி சமதளமோ அல்லது மலைகள்ல உள்ள கோவில்கள் எல்லாம் படி வச்சிருக்கானே அந்த மாதிரி படிகளோ ஒண்ணும் கிடையாது, கல்லும் முள்ளும் படாத பாடு. இப்ப என்ன ஆகும், மேல ஏறி வந்த உடனே ஒரு கலைப்பு வருமா இல்லையா? இவரையிலேயே சில சலான் சொல்லிட்டு சொல்றாங்க, சலான் சொல்லுங்க. சொர்க்கத்துல ஒரு வீடு ஒன்று கதீஜா அம்மா இருக்குது, அந்த வீட்டுல களைப்புங்கிறதே கிடையாதுன்னு சொல்லுங்க. இப்ப ஏற்கனவே இங்க வந்து களைப்போடு வேலை செய்கிறாங்க, மலை மேல ஏறி வருகிறாங்க. கடுமையான களைப்பிற்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு தாய்க்கு நாளைக்கு அங்க இருக்கிற அந்த வீட்டுல களைப்பு இல்லைன்னு சொல்லுங்க அப்படிங்கிறது தோதுவாக சொல்லப்படுகிறது. அத களைப்பு வருமானால் அதுக்கு பேரு சொர்க்கம் இல்லை, சுவனத்திலே களைப்பு இருக்கக்கூடாது. பொதுவாக சொர்க்கம் அல்ல, எந்த ஞானத்து நமக்கு கிடைத்தாலும், எந்த ஞானத்து கிடைச்சாலும் நமக்கு மனசு சிலதெல்லாம் விரும்பும். என்ன தெரியுமா, இது வந்து என்னென்ன மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் விரும்பும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு, நமக்கு பிரயோஜனமான பொருளா இருக்கும், பிரயோஜனமான பொருளா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மனசு வந்து பரவாயில்ல. ஒருத்தருக்கு கீழேயே காசு கிடக்குதுன்னு வைங்களேன்,
பத்து ரூபா கிடைக்குது, ஒரு ₹100 கிடைக்குது. எடுக்கக்கூடாதுங்கிறது வேற, எடுத்தா மற்றவங்க ஒப்படைக்கணுங்கிறது வேற. ஒருத்தனுக்கு சந்தோஷம் வரும், காசு ₹100 கிடைச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்குவான். இதே இது ஒரு ஏடிஎம் கார்டு கிடைக்குது, ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டு கிடைக்குது. உண்மையாலுமே அந்த கார்டினுடைய வேல்யூ பேங்க்ல 50 லட்சம் ரூபா 1 கோடி ரூபா வச்சிருப்பான். ஆனா எந்த நம்பரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, வெறும் கார்டை வச்சுட்டு என்ன வாழ முடியும்? கிடைச்சது கையில, ஆனா பிரயோஜனமா கிடைக்கல. எது கிடைச்சாலும் பிரயோஜனமா கிடைக்கும். அப்ப அந்த அடிப்படையில சொர்க்கம் என்று சொன்னால் என்ன வேண்டும்? நமக்கு தேவையான பிரயோஜனமானதெல்லாம் அதுல இருக்கணும். இது ஒன்னா இருக்கும். ரெண்டாவது, என்ன கிடைச்சாலும் நம்ம மனசுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கும், கொஞ்சம் கண்ணியத்தோட கிடைக்கும். அவுட் வச்சு பலாறு பலாறுனு அரைஞ்சு ஒரு பிளேட் பிரியாணி கொடுத்து தின்றான்னா சப்பாடா இறங்குவோம், இவ்வளவு நேரம் இந்தாடி அடிச்சானோ, இப்ப கடைசியில சாப்பாட்டை கொடுக்கறானோ மனசெல்லாம் வராது. இழிவோடு பெறப்படுகிற ஒரு பொருள், கேவலத்தோடு தரப்படுகிற ஒரு பொருள் ஒருபோதும் ருசிக்காது. என்ன கையில கிடைச்சாலும் கண்ணியமா கிடைக்கணும். அது வந்து பிரியாணி அளவுக்கு இல்லை, ஒரு சிங்கிள் டீயா இருந்தாலும் சரி, மரியாதையோடு கிடைக்குதா, அதுதான் முக்கியம். இப்போ பிரயோஜனமானது கிடைக்க வேண்டும், அடுத்து அது வந்து கண்ணியத்தோடு கிடைக்க வேண்டும். அந்த கண்ணியத்தோடு இதெல்லாம் தான் உதவுவாமி. நீங்கள் சலாமத்தாக அச்சமற்று நுழையுங்கள் அப்படிங்கிறதுக்காக. ரெண்டாச்சு. மூணாவது என்ன தெரியுமா, நமக்கு கிடைக்கிறதுனால நமக்கு வேற தீங்கு எதுவும் வரக்கூடாது. அந்த மாதிரி கிடைக்கல, பொருள் கிடைச்சிருச்சு கையில, ஆனா இதை நாம யூஸ் பண்ணும் போது எக்கச்சக்கமான தீங்குகள்லாம் வரும்னு தெரிஞ்சா அந்த மாதிரி உள்ளதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சில பேர்லாம் தீங்கு வர்ற மாதிரி உள்ளதுதான் மற்றவங்களுக்கே கொடுப்பான். இந்த நீங்க வச்சுக்கங்க, நான் உங்களுக்காக தர்றேன். அதுல ஏகப்பட்ட பின்னணி இருக்கும் அதுக்குள்ள. எனவே பிரயோஜனமானது கிடைக்க வேண்டும், கண்ணியமாய் கிடைக்க வேண்டும். மூணாவது, அது மூலியமா எந்த இடையூறும் வராமல் இருக்கணும். நாலாவது, இந்த கிடைச்சது நிரந்தரமா இருக்கணும், இடையில முட்டு போயக்கூடாது. நமக்கு வேணும், எப்பவுமே நிரந்தரமா இருக்கணும். இப்போ இந்த நாலாவது என்ன தெரியுமா, நிரந்தரமா இருக்கணும். அதுக்குதான் இங்க வார்த்தை வருது, களைப்பு இல்லை. அங்கிருந்து நீங்கள் வெளியேற்றப்பட மாட்டீர்கள். பணம் கிடைச்ச ஞானத்து கையை விட்டு போகாது எப்பவுமே. இப்ப இந்த நாளையும் அல்ல சொல்லிட்டா, பிரயோஜனமானது சொருக்கம், கண்ணியத்தோடு வழங்கப்படுவது சொருக்கம், பின்விளைவுகளும் பக்க விளைவுகளும் தீய விளைவுகளும் இல்லாதது சொருக்கம், கடைசியா கையை விட்டு போகாதது சொல்றோம். ஒன்ஸ் உள்ள போயிட்டா அதுக்கப்புறம் வெளியே வர வேண்டிய அவசியமே இல்லை என்று அல்லாஹ் சூரத்தினுடைய மாண்புகளை சொல்றார். இது வந்து இந்த மூணு வசனம். அடுத்து ரெண்டு வசனம் சொல்றான். இதெல்லாம் இப்ப வந்து இதுவரைக்கும் நரகம் சொல்லி முடிச்சாச்சு, சொர்க்கம் சொல்லி முடிச்சாச்சு. நீ அடுத்து சொல்றான், தன்னை நம்பியவர்களுக்கு சொல்லுகிறான், நான் மன்னிப்பவன் கிருபையாளன் என்று என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள். என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், இதுதான் சொல்றான். நான் மன்னிக்கிறவன் கிருபையாளன். அப்புறம் சொல்றான், என் வேதனை ரொம்ப கடுமையானதுங்கிறதையும் சொல்லுங்க. இது இந்த இடத்துல என் அடியார்களுக்குன்னு வாக்கே இல்லை. அப்போ அவனை நம்பிய, அவனை ஈமான் கொண்ட, அவனை சார்ந்திருக்கிற, அவனிடத்தில் துவார் செய்கிற அடியார்களுக்காக இருந்தால் அவன் சொல்ல வர்றது என்ன தெரியுமா, ரெண்டு வார்த்தை, லஹூர் ரஹீம், நான் மன்னிக்கிறேன், நான் கிருபையாளன். யாரெல்லாம் ஏற்றுக்கலையோ, யாரெல்லாம் இறைவனை நிராகரிக்கிறார்களோ, மறுதலிக்கிறார்களோ, என்னை சார்ந்து வாழவில்லையோ, அவங்களுக்கு பதில் என்ன தெரியுமா, துன்புறுத்துகிற வேதனை உங்களுக்கு உண்டு என்று ரசூலுல்லாஹியை விட்டு சொல்ல சொல்கிறார். எனவே அல்லாஹுவை நம்பியவர்களுக்கு அவன் மன்னிப்பவன் கிருபையால், யார் அல்லாஹுவை மறுக்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனையை தரக்கூடியவன் என்பதோடு 50 வசனங்கள் முடிகிறது. சல்ல அடுத்தடுத்த வாரங்களில் மீண்டும் அடுத்த வசனங்களை பார்ப்போம். கவர்மெண்டினுடைய சிறுபான்மையினுடைய ஒரு மீட்டிங் இருப்பதால் நாம் இத்தோடு இந்த தர்சீரை நிறுத்திக் கொள்கின்றோம். அல்லாஹ் அவனுக்கு கட்டுப்பட்ட அதிகாரங்களால்
அவனுடைய புதியத்தையும் மன்னிப்பையும் பெறக்கூடிய அதிகாரிகளாய் அல்லாஹ் நம்மனைவர்களையும் ஆக்கி அவ்வாறாக சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லம்.